இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஆர்கே நகரில் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாகன சோதனையை காவல்துறை தொடங்கியுள்ளது இரவு ஐந்து மணி முதல் காலை ஒன்பது மணி வரை வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள நேற்று தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரவு நேர சோதனையில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது மற்ற இடங்களிலிருந்து ஆர்கே நகர் தொகுதிக்குள் செல்லும் சாலைகளில் வாகன சோதனை நடைபெறுகிறது கல்மண்டபம் காசிமேடு தண்டையார்பேட்டை மகாராணி மணிக்கூண்டு என பதினோரு இடங்களில் அனைத்து வாகனங்களையும் காவல்துறையினர் தீவிரமாக பரிசோதித்தனர் அதன் பின்னரே தொகுதிக்குள் சென்றனர் இன்று முதல் மாநகராட்சி மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் தங்களுடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலையின் சக்தியை நிரூபிப்போம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் தமிழக அரசின் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் நலத்திட்டங்களை வழங்கி பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றார் இரட்டை இலை சின்னத்தை முடக்க எதிரிகளுடன் சேர்ந்து சிலர் சதி செய்ததாக குற்றம் சாட்டிய அவர் எந்த கொம்பனாலும் இரட்டை இலை சின்னத்தை தடுக்க முடியாது என்றார் இரட்டை இலை போனால் பரவாயில்லை என இப்போது சொல்பவர்கள் எதற்காக அதை பெற போராடினார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் விரைவிலே ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது புரட்சித் புரட்சி உடைய கோட்டையாக விளங்கிய அந்த தொகுதிக்கு இப்பொழுது இடைத்தேர்தல் வர இருக்கின்றது இந்த இடைத்தேர்தலின் மூலமாக இந்த இரட்டைக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்ற என்பதை நாம் நிரூபித்து காட்டுவோம் இருவரும் தலைவில் கண்ட கனவை நனவாக்குவோம் எதிரிகளை களத்திலே வீழ்த்துவோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் தமிழகத்தில் என்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதை தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டுவோம் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து இரண்டாக பிளவுபட்ட அணிகள் மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன ஆனால் அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என அண்மையில் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் கூறியிருந்தார் இந்நிலையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட தோப்பூரில் அதிமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மற்றும் இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்ட வெற்றியை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐந்து அடி உயர கம்பத்தில் கட்சிக்கொடியை கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போஸ் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது குறிப்பாக ஓ பி எஸ் அணியில் இருந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டில் ஓ பி எஸ் பெயர் ஓரமாக பொறிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முப்பெரும் விழாவில் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த பலருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறினார் வரும் காலங்களில் இதுபோன்ற குளறுபடிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மதுரையில் நடக்கிற நிகழ்ச்சி முப்பெரும் விழா நிகழ்ச்சி மதுரையினுடைய எம்பி கோபாலகிருஷ்ணன் அவர் முன்னாடி முன்னாடி இதுக்கு அணியில் இருந்தவர் அவருக்கும் தகவல் இல்லைன்னு சொல்றாரு அதே மாதிரி மதுரையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவரும் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் அவருக்கும் தகவல் இல்லைன்னு சொல்றதாக சொல்றாங்க இது நிச்சயமாக இத்தகைய குளறுபடிகள் நடக்காமல் தவிர்க்கணும் இதனிடையே கொடியேற்று விழா போது ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் இருந்த நிலையில் அவர் பங்கேற்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் உள்ள சென்னை ஆர் கே நகர் தொகுதியில் இரண்டு குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் உள்ளன பார்க்கலாம் சென்னை நகர் தொகுதியில் சேனியம்மன் கோயிலை ஒட்டி கட்டப்பட்டுள்ள குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பு தான் இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே தொடங்கப்பட்ட இந்த குடியிருப்பு கட்டுமான பணி சுமார் நாற்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே முடிந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து வீடுகளை உரிய பயனாளிகளிடம் அரசு அதிகாரிகள் வழங்குவார்கள் என்ற மக்களின் கனவு இன்று வரை நனவாகவில்லை கட்டி முடிக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளான போதும் கழிவுநீர் இணைப்பு குடிநீர் வசதி மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமல் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரியலங்க மெட்ரோ லைனுக்கும் ட்ரைனேஜ் லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து இங்கே ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னு வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க சிஎம்டி அப்ரூவல் கிடைக்கல சிஎம்டி இது அது கேப் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க இஇ லெவல் வரைக்கும் நம்ம போய் பேசி பார்த்துட்டு அவர் வந்து முறையான விளக்க அவர்லாம் அவர் என்னென்னு சொன்னாங்க நம்மளோட முக்கிய திட்ட மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க பாமர மக்கள் இவங்ககிட்ட என்னன்னு சொல்லியாமல் தெரியலான்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த புதிய குடியிருப்பை சமூக விரோதிகள் மதுபானம் குடிக்கும் பாறாக பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் புகார் கூறப்படுகிறது அங்குள்ள கட்டுமான பொருட்கள் களவாடப்படுவது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் குடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க நிறைய பேர் டாய்லெட்ல போய் வச்சு ரொம்ப இடம் எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியல ஸ்கூல் பால்வடி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க எல்லாருக்கும் இதனால மக்களுடைய பணத்துல கட்டப்படக்கூடிய இந்த மாதிரியான கட்டிடங்களை உரிய நேரத்துல அந்த நபர்களிடம் ஒப்படைக்காத இம்மாதிரியான சேதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது எனவே மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை உடனடியாக அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் தமிழ்நாடு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் போராட்டக்காரர்கள் காவலர்கள் இடையே ஏற்பட்ட வன்முறையில் இருநூறு பேர் காயமடைந்தனர் போராட்டக்காரர்களை ஒடுக்க ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் தேர்தல் சீர்திருத்த சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தை கண்டித்து கடந்த இருபது நாட்களாக போராட்டம் நடந்து வருகிறது எம்பிக்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழியில் முகமது நபியே இறைவனின் கடைசி தூதர் என குறிப்பிடும் வாசகம் விடுபட்டதை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் இஸ்லாமாபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்ட அமைச்சர் ஜாஹித் ஹமீதினை நீக்கக் கோரி முக்கிய சாலைகளை ஆக்கிரமித்து போராட்டம் தொடர்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது இந்த நிலையில் நேற்று காவலர்கள் போராட்டக்காரர்கள் இடையே வன்முறை வெடித்தது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவலர்கள் தாக்கிய நிலையில் அதற்கு பதிலடியாக போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது வன்முறையால் இஸ்லாமாபாத் நகரமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது இதில் காவலர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருநூறு பேர் காயமடைந்தனர் வன்முறைக்கு காரணமான புகாரில் நூற்று ஐம்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த வன்முறை மற்ற நகரங்களுக்கும் பரவக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தானில் செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு செய்திகளை காண இருக்கிறோம் குறிப்பாக சென்னை செங்குன்றம் அருகே கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்தில் சென்ற கார் கவிழ்ந்து மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் பாலப்பணியை கவனித்த மேற்பார்வையாளர்கள் உட்பட ஐந்து பேர் கைது விவரம் இடைவேளைக்கு பிறகு தருமபுரியில் பைனான்சியர் கவியரசு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக கூலிப்படையினர் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் மதிகோன் பாளையத்தைச் சேர்ந்த பைனான்சியர் கவியரசு கடந்த பதினான்காம் தேதி காணாமல் போன நிலையில் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் போலீசார் நடத்திய விசாரணையில் அவரின் இரண்டாவது மனைவி நிர்மலா அவரின் முன்னாள் காதலர் அபினேஷ் ஆகியோர் சேர்ந்து கவியரசை கொலை செய்தது தெரியவந்தது அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் தன்னை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதால் கொலை செய்ததாக நிர்மலா வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த நிலையில் அபினேஷுடன் சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றிய புகாரில் கூலிப்படையினர் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தர்மபுரி ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த ராகுல் சோகத்தூர் சத்யராஜ் கடத்தூர் அசோக் மணிமாறன் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் இருபத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் சென்னை அருகே கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்திலிருந்து கார் விழுந்து மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கட்டுமான நிறுவனத்தின் மேற்பார்வையாளர்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னை செங்குன்றம் அருகே நானூறு அடி நீளத்தில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை மேம்பால கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்த பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாலத்தின் மீது சென்ற கார் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது அதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனா் இந்த மேம்பாலத்தின் முகப்பில் தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவைகள் அகற்றப்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாகவும் அந்த படப்பிடிப்பு குழுவினர் தடுப்பை அகற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் போலீசார் அதை மறுத்துள்ளனர் இந்த நிலையில் மேம்பால பணிகளை மேற்கொண்டு வரும் ஜி வி ஆர் அசோகா நிறுவனத்தைச் சேர்ந்த மேற்பார்வையாளர்கள் சிவகணபதி குருமூர்த்தி சுப்பிரமணி மற்றும் ஊழியர்கள் விக்னேஷ்வர் கலைவாணன் ஆகியோர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் புழல் சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னை திருவொற்றியூர் அருகே எண்ணெய் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்தான் சென்னை திருவற்றியூர் கண்ணியப்பக் கிராமணி இரண்டாவது தெருவைச் சேர்ந்தவர்கள் பாரதி ராஜா ஜமுனா தம்பதியர் இவரது ஐந்து வயது மகன் ரக்ஷித் ஒரு தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வந்தான் நேற்று மதியம் திடீரென சிறுவன் காணாமல் போனதைத் தொடர்ந்து அவனை பெற்றோர் தேடியுள்ளனர் அப்போது வீட்டின் பின்புறம் எண்ணெய் குழாய் பதிப்பதற்காக சிபிசிஎல் நிறுவனத்தினர் தோண்டியிருந்த நீர் நிரம்பிய குழாயில் குழியில் சிறுவன் சடலமாக கிடந்தான் இது தொடர்பாக திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சிறுவனின் மரணத்திற்கு காரணமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனா் நாங்கள் திருவச்சூரில் வந்து சாத்துமா நகர் கண்ணேப்பு கிராம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் இங்கே எங்கள் பேக் சைடில் இருக்கிற ரயில்வே கேட் பக்கமாக வந்து சிபிசிஎல்ஆக்காரங்க வந்து பழம் நோண்டிட்டு போயிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த பழம் பத்தடி ஆழத்துக்கு நோண்டிட்டு பைப்பு மட்டும் வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது பைப்பை மூடவே அது பழத்தை மூடவே இல்லை அதுக்கப்புறம் அது வந்து இப்போ மழை வந்தது ரீசெண்டாக அந்த மழையில் வந்து தண்ணி வந்து தேங்கி நின்றதுனால எங்கள் வீட்டில் இருந்த ஒரு குழந்தை வந்து அதை வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பந்தனூல் பசுபதீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள ஐம்பது சிலைகளில் போலி சிலைகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் கும்பகோணத்தை அடுத்த பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் பல்வேறு கோவில்களுக்கு சொந்தமான ஐம்பொன் சிலைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள சிலைகளில் கீழ்மணக்குடி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான ஐம்பொன் விநாயகர் சிலை வள்ளி தெய்வானை புஷ்கரணி அம்மன் சிலை மற்றும் ஸ்ரீ ரெங்கராஜபுரம் இடும்பேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான விநாயகர் சிலையும் கொள்ளை போயின இந்த சிலைகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பசுபதீஸ்வரர் கோவிலில் மீதமுள்ள சிலைகளில் போலி சிலைகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கொள்ளையர்கள் போலி சிலைகளை வைத்துவிட்டு உண்மையான ஐம்பொன் சிலைகளை கொள்ளையெடுத்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக கோவிலில் நேற்று இரவு ஐஜி பொன்மாணிக்கவேல் விசாரணை மேற்கொண்டார் விரிவான விசாரணை எதிர்வரும் புதன்கிழமை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலை கொள்ளை போன சம்பவத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திரைப்பட தயாரிப்பாளர் அசோக்குமார் குமார் தற்கொலை தொடர்பாக அவரது உறவினரும் நடிகருமான சசிகுமார் சென்னையில் காவல்துறை முன் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தார் இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டுள்ள பினான்சியர் அன்புச்செழியனை பிடிக்க மூன்று தனிப்படைகள் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்குள் விரைந்துள்ளன திரைப்பட தயாரிப்பாளர் அசோக்குமார் தற்கொலை வழக்கில் கந்துவட்டி கேட்டு துன்புறுத்தியதாக அவர் எழுதி வைத்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பைனான்சியர் அன்பு செழியனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் அசோக்குமாரின் உறவினரான இயக்குநர் சசிகுமார் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அவரிடம் சுமார் இரண்டு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகுமார் அன்பு செழியின் மீது மேலும் பல புகார்கள் வரும் என்றார் தனக்கும் அசோக் குமாருக்குமான உறவு குறித்து விளக்கம் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் என்னோட சுப்பிரமணியிலிருந்து நாங்கள் இங்கே வந்து இது பண்றோம் சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேர் இருந்திருக்கோம் இப்போ ஒருத்தனை பத்தி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு எல்லாமே சொல்லுவாங்க என்ன பிரச்சனை என்ன அவனுடைய மன அழுத்தம் அத சொல்ல கடைசி வரைக்கும் அவ்வளோ உள்ள வச்சிருந்த ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு வந்தாங்க சசிகுமாரை தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர் ஞானவேல் ராஜாவும் காவல்துறை முன்பு ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளித்தார் கந்துவட்டி தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு புகார்கள் வருவதாகவும் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எல்லா அந்த எல்லாம் இது என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது தலைவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுலேருந்து வராப்பில் முடிச்சுட்டு வராப்பில் உடனே எல்லா தயாரிப்பாளர்களையும் சந்திச்சுட்டு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தோட ஸ்டாண்ட் என்னங்கிறத நாங்கள் முடிவு எடுத்து இதனிடையே அன்பு செழியனை தேடி மூன்று தனிப்படை போலீசார் பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் மும்பைக்கு சென்றுள்ளனர் அவர் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் விதத்தில் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் அசோக்குமாரின் குமாரின் மனைவியிடம் விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் அதற்கு பின்னரே அன்புச்செழியன் மீது கந்துவட்டி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படும் என கூறப்படுகிறது தற்போது தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டுமே அன்புச்செழியன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது இஸ்லாம் மதத்திற்கு மாறுமாறு தன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் தனது கணவருடன் வாழவே விரும்புவதாகவும் கேரளாவைச் சேர்ந்த ஹதியா தெரிவித்துள்ளார் இந்துவான தனது மகளை மதம் மாற்றி மனம் முடித்ததன் பின்னணியில் தீவிரவாத சதி இருப்பதாக குற்றம் சாட்டி ஹதியாவின் தந்தை தொடர்ந்துள்ள வழக்கில் ஹதியா நாளை உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிறாா் கேரளாவின் வைக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த அகிலா சில வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் மதத்திற்கு மாறிய இவர் ஹதியா என தனது பெயரை மாற்றிக்கொண்டு ஷாபின் ஜஹான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த திருமணத்தின் பின்னணியில் தீவிரவாத சதி இருப்பதாக ஹதியாவின் தந்தை அசோகன் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் லவ் ஜிஹாத் என்ற பெயரில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் பேற்று மதத்தினரை காதலித்து மனம் முடிப்பது தொடர்பான புகார்களை ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது இந்தச் சூழலில் அசோகனின் மனுவை ஏற்ற கேரள உயர்நீதிமன்றம் ஹதியா ஷாபின் ஜஹான் ஆகியோரது திருமணம் செல்லாது என கடந்த மே மாதம் தீர்ப்பளித்தது ஹதியாவை அவரது பெற்றோருடன் செல்லவும் உத்தரவிட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து ஹதியாவின் கணவர் ஷாபின் ஜஹான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கில் வருகின்ற திங்கட்கிழமை ஹதியாவை ஆஜர்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹதியா டெல்லி புறப்பட்டு சென்றார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது அதையும் மீறி செய்தியாளர்களோடு பேசிய ஹதியா தன்னை யாரும் இஸ்லாம் மதத்திற்கு மாறுமாறு கட்டாயப்படுத்தவில்லை என்றார் இஸ்லாமியரான தமக்கு நீதி வேண்டும் என்றும் அவர் கூறினார்

அந்த விசாரணையை ரகசியமாக நடத்த வேண்டும் என்று ஹதியாவின் தந்தை அசோகன் விடுத்த கோரிக்கையை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது இந்த வழக்கில் ஹதியாவின் கணவர் மற்றும் பெற்றோரிடம் வாக்குமூலம் பெற்று ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது